இவ்வளவு லேட்டாவா வரது? ஏன் இவன் ஏதோ சொன்னா? பயந்துட்டியா? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் பயந்துட்டே இருந்தா இந்த ஜென்மத்துல நீ ஐபிஎஸ் ஆக முடியாது. இந்த ஆம்பிஷனை பத்தி எதுவும் கிண்டல் பண்ணாத அருண். நான் கிண்டல் பண்ணல. ஐபிஎஸ் ஆகணும்னா நீ நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன் ஆம்பிஷன்லாம் இருக்கட்டும், சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுவியே? நீ ஏரோநாட்டிக்ஸ்ல தேற வழிய பாரு. இந்த ஆம்பிஷனை விடு. நீ ஐபிஎஸ் ஆகணும். நீ உன் ஆம்பிஷன்ல ஜெயிச்சு கிடைக்கிற சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதான் என் ஆசை. எனக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் பண்றேன்னு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எதுவுமே பண்ணல. ஏய், சுத்தி வளைச்சு பேசாம நேரா மேட்டருக்கு வா. நீ தப்பா கிட்ட என்ன பேசுன? அதுதான் சாரே சொல்லிருப்பாரு. அத நான் வேற சொல்லணுமா? என்ன விட்டுட்டு நீ மட்டும் போய் தனியா பேசிர்க்க. பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ங்கறதால மன்னிச்சிட்டேன். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். நீ பண்ண போற ப்ராஜெக்ட்ல நானும் பார்ட்னர். சோ, ஆளுக்கு 50-50. நீ பார்ட்னர். இம்சை யாராவது எடுத்து கட்டிக்கோங்களா? என்ன பார்ட்னரா சேர்த்துக்கோ, இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏய், நானே வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் தான் எடுத்து செய்யலாம்னு இருக்கேன். இதுல உனக்கு 50% கொடுத்துட்டு காலேஜ்க்கு எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன்? இப்படி வச்சுக்கலாம். பணம் வாங்க வேலை செஞ்சு கொடு. ஓசில குச்சிமிட்டாய் வாங்கி தரேன் உனக்கு. ராஸ்கல், நான் சீரியஸா பேசிட்டு என்ன பண்றியா? ஒழுங்கா என்ன சேர்த்துக்கோ. என்னோட ஷேர் அமௌண்ட நான் உனக்கு கடனா தரேன். நீ படிச்சு முடிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வட்டியோட சேர்த்து மொத்தமா கொடுத்துரு. என்ன சிரிக்கிற? பின்ன இதுக்கு எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. நான் உம்மி கொண்டு வரேன், நீ அரிசி கொண்டு வா, ரெண்டுத்தையும் நல்லா கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாம்னு. நான் என்ன கேன பயன் நினைச்சேன். அம்மா, 3 மாசம் நீ மட்டும் காலேஜ் முடிச்சிட்டு அப்படியே சைட்டுக்கு போயிடுவேன். நான் எங்கடா போவேன்? அப்படியெல்லாம் என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாது அருண். அப்பா கிட்ட சொல்லி கான்ட்ராக்ட வேண்டாம் சொல்லிடுறேன். எப்பவும் போல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம். அடிப்பாவி, ஏண்டா வண்டி நிறுத்தின? நீ செஞ்சாலும் செய்வே. நீ சொன்னா அப்பாவும் மண்டே மண்டே ஆட்டுவாரு. அப்படி வாடி வழிக்கு. இப்படி என்ன டென்ஷன் பண்ணி தான் நீ சந்தோஷப்படணுமா? அப்ப 50-50 கொடு. சரி, கொடுத்து தொலைக்கிறேன். எல்லாம் என் தலைவிதி. ஓகே பார்ட்னர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், பார்க்கணும். ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்றேன். Thank you. Thank you. சொல்லுங்கப்பா. ஆ, வந்தாச்சுப்பா. சரிப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன். அப்புறம் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் டேப்லெட் வச்சுருக்கேன், சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கோங்க. நான் வந்துடுறேன்ப்பா. கண்டிப்பாக கிடச்சிரும்ப்பா, பத்திரமா இருங்கப்பா. வந்துடுறேன். சொல்லுடி. என்னடி, எத்தனை பேர் வந்திருக்காங்க? 6 பேர். உனக்கு லக்கி நம்பர் 7 இல்ல? ஆமாம், இன்னொருத்தர் வந்தா கிளியர் ஆயிடும். உனக்கு அடுத்த சீட் வேக்கண்டா இருக்குல்ல? வேக்கன் பண்ணிக்கிட்டேன். அப்ப கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். தேங்க்ஸ் டி, பார்க்கலாம். சாரிங்க, எப்பவுமே ரைட்ல ஆள் இருந்தா தான் எனக்கு லக்கி. ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனாவது இன்டர்வியூ? 5th. அப்போ 4லயும் செலக்ட் ஆகல. என்ன படிச்சிருக்கீங்க? பி சிவில். அப்பா என்ன பண்றாங்க? பிரைவேட் டிராவல்ஸ்ல இருந்தாரு, இப்போ இல்ல. உங்க வயசு? 23. உங்க பேரு? ஆமா, நீங்க என்ன சும்மா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்க செலக்ஷன் கமிட்டில மெம்பர். ஓ, சாரி சார், சாரி சார். ஆக்சுவலி தெரியாம போன்ல பேசிட்டு இருந்துட்டேன், சாரி சார். இதெல்லாம் என்னோட சர்டிபிகேட்ஸ் அண்ட் ஷோ ரீல்ஸ் சார். ஃப்ரீலான்சர் வர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கு. குட். தேங்க்ஸ் சார். ஓகே. எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல கூடாதா? சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. எஸ், கம் இன். தேங்க் யூ. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஃபைன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். என்னோட டீடைல்ஸ். அட, என்ன தம்பி,
ஐயா சொன்னதுக்கு அப்புறம் இந்த டீடைல்ஸ்லாம் இருக்கு. ப்ராஜெக்ட் ஃபைல் ரெடியா இருக்கு. ஒரு சின்ன விஷயம் சார், நான் இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கோன்னு எதிர்பார்க்கல. என்னை விட உங்களுக்கு திறமையான விசுவாசமான ஆளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பி சிவில் மெக்டைல் ரூத்ரன்கோ கம்பெனியில் ஃப்ரீலான்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சிபாரிசு பண்ணல, தகுதியான ஆளுக்கு ரெகக்னைஸ் கிடைச்சே ஆகணும். இந்த வேலை அந்த பொண்ணு கிடைச்சா அவளை நம்ப ஆரம்பிப்பா, அவளை நம்பியிருக்கிற குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பழக்கமானவங்களா இருந்தா அவங்கள வர சொல்லுங்க, பார்க்கலாம். வருவாங்க சார். அவங்க பேர் தெரியாது சார், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆள் அவங்களா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன் சார். அருண், அருண். என்னம்மா கிளம்பிட்டியா? ஆமாப்பா, அவங்களும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்புறேன். சரிம்மா, நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவல்லம்மா? அப்படிதான் நினைக்கிறேன்ப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? காலையில காப்பி கொடுத்து எழுப்பினாதான் அந்த புள்ள எந்திரிக்கும். நீயும் தூங்கிடாதரா. காலேஜ் லீவு தானேன்னு ரெண்டு பேரும் ஊர் சுத்த கிளம்பிடாதீங்க. அந்த புள்ளையும் தனியா அனுப்பிடாதரா. பத்திரம் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. நாங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா? இப்போவும் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு குழந்தைங்க தான். 12 மணிக்கு ஏஞ்சி இன்னும் நீங்கள் தூங்கவே இல்லையாம்மா. எப்படிப்பா தூக்கம் வரும்? தஞ்சாவூரில் இருக்கிற ஐயாவோட சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததுலேருந்து ஐயாவும் அம்மாவும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குமே தான் நானும் கூட போகிறேன். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அந்த புள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. ஐயாவும் எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பத்திரமா பார்த்துக்கப்பா. ஆ, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதை, போயிட்டு வரப்பா. நான் பார்த்துக்கிறேன். ஏய் வசந்தா, கெட் அப், எந்திரி எந்திரி. கண்ணு குட்டி, என் நாய் குட்டி, எந்திரிடா சொல்ல. இது வேலைக்காகாது. ஹாய் அருண். அம்மா, நீ என்ன இங்க? மகாராணிக்கு காபி குடுக்க வந்தேன். இன்னைக்கு தான் லீவ் இல்ல. ஆன்ட்டி அப்புறமா காபி குடுப்பாங்க, நீ போய் தூங்கு போ. அம்மாலாம் வந்து காபி குடுக்க மாட்டாங்க ஆத்தா. அவங்க இன்னாரம் விழுப்புரம் தாண்டி போயிருப்பாங்க. ஏ தூங்கு முஞ்சு. நைட்டு 12 மணிக்கு தஞ்சாவூர்ல இருந்து போன் வந்துச்சு. அப்பா அம்மா எங்க அம்மா எல்லாரும் 4:30 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க. இது கூட தெரியாம நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க எருமை. ஹாய், அப்ப இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா ஊர் சுத்தலாம். முதல்ல காபிய குடி. இந்தா குடி. ஆன்ட்டி எதுக்கு போனாங்க? எதுக்கோ போனாங்க, அதான் நான் இருக்கல்ல. என்ன வேணும்னு சொல்லு. ஆன்ட்டி இருந்தா நல்லா பண்ணுவாங்க தெரியுமா? உன்னால எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? அதெல்லாம் ஐயா ஜமாயிச்சிருவேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. சரி, ப்ரஷ் பண்ணி விடு. என்னது, பல்ல தேய்ச்சி விடுறதா? பாத்தியா, அதான் உன்னால முடியாதுன்னு சொன்னேன். ஏய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. அப்புறம் குளிப்பாட்டி விட சொல்லுவ, அப்புறம் ஊட்டி விட சொல்லுவ. இது ஆவறது இல்ல. அம்மாக்கு போனை போட்டுற வேண்டியதான். போடு போடு, நான் ஆன்ட்டி கிட்ட பேசிக்கிறேன். என்னது? என்னமா பேசி பேசி? உனக்கு பயந்து ஒண்ணு நான் போனை கட் பண்ணல. அம்மா இல்லாதால நான் மாட்டிக்கிட்டேன். சரி சொல்லு, செய்யறேன். அப்படி வாமா வழிக்கு. சரி சரி போய் ப்ரஷம் பேஸ்ட் எடுத்துட்டு வா. சரியான தலைவலி.